मटके मटमा பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டைய பிடிச்சு என் வாயிலே நங்கு நங்கு பல்லப்புற உடைப்பங்கறியா அதுக்கு அப்புறம் என் செருப்பே கலட்டி என் வாயிலே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கறியா பலார்னா அடிச்சி வாய திறந்து எதாச்சும் பேசிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு பூரா ஓட விட்டு அடிச்சேன்னு இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுங்கறாரு ஏதாச்சும் பேசிருப்பனா பேசிருப்பனானே இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னேனா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவனே தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துரும் தெய்வமே என் கடவுளே நாலு நாள்ல பணம் வந்துரும் போனே போனே போ என்ன சவுண்ட் ஓடறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துரும் தெய்வமே போ வாங்கடா எப்படியே இன்னைக்கு கையால ஆக்சல காட்டி நம்ம பசங்களை போற வரையும் கவத்திட்டோம் मुझे வீரசாமி வீரசாமி ஏவ அவ சின்ன பேல கூப்ற மாதிரி வீராசாமி வீராசாமின் கூப்றவ வீரசாமி இருக்கறா இவர்தா நீங்க கேட்ட மிஸ்டர் வீரசாமி குட்டி பையன் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி நீயே வச்சுக்க டாக்டர் யாப்பா இவனை வச்சிக்கணும்னு இந்த முறை முறைக்குது அதல ஒண்ணு இல்ல அதல அன்புதா டேய் ஆன்ட்டி கும் பேர் ஆன்ட்டி வி 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 அப்ப சொல்லிட்டா ராஜாமி என்ன நாலு நாள்ல சொல்லிட்டா என்ன மிஸ்டர் நக்கலா அந்த மிஸ்டர் வீரசாமிக்கு முன்னாடி போட்டு கேளு சொல்ற முடியாது அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி என்ன கொழுப்பா உனதாண்டா ஆமா கொழுப்பா ஊராக மணி பாரு என்னைய பூரா குடிச்சு 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 கொழுப்பு அதிகமாகி போச்சு ஓகே ஓகே மிஸ்டர் வீரசாமி இருக்காரா நான் தான் வீராசாமி உங்களுக்கு என்ன வேணும் உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிரு அவர் வேலைக்காரன் இல்ல இந்த கம்பெனியோட ஓனர் இவங்களை நம்ம ஆஸ்ரமத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க தேங்க்ஸ் எனக்கு தானே தேங்க்ஸ் சூப்பர் திரும்பினாலும் சூப்பர் நின்னாலும் சூப்பர் ரசிக கலா ரசிக பாணி ஹே நீ என்னதன சூப்பர்னு சொன்னே இல்லையே போய் சொல்லாத நீ என்ன பார்த்தத சொன்னே போய் சொல்ல பழக்கம் இல்ல எனக்கு அப்ப யாரு 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 சூப்பர்னு சொன்னே ஆ இவனதா சூப்பர் இவன் நடந்தாலும் சூப்பர் திரும்பினாலும் சூப்பர் 1 செகண்ட்
இங்க பார் இந்த டிக்கியூ சூப்பர் மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர் இப்போ என்னமா சொல்ற ஆ ஆ ஆ ஆ என்னப்பா ரத்த வருது உனல உனுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராமே சும்மா ரெடி அவருக்கு தெரிஞ்சவங்க இடத்துல தான் நம்ம தங்கியிருக்கோம் அப்படியா இப்ப அங்க பாரு பெரிய மன்மதன் நினைப்ப எப்படி சைட் அடிக்கிறான்னு பாரு நண்பா வேண்டாம் விட்டுடு ஜொல்ல விட்டான் பாரு இந்த நூல் வருது பிராக்கெட் போடுறது ஜொல்லு வருதுலாம் எனக்கு பிடிக்காது சேராது எனக்கு பிடிக்கும் சேரும் பக்கத்துல ஒண்ணு நிக்கிட்டு பாரு தேஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாத அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான் நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவ எனக்கு தான் டி நல்ல கைநீட்டி கைநீட்டி பேசுது மலக்குரங்கு இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு சரி நாம நீ நரதியா ஓகே நான் சைட் அடிச்சிட்டு இருந்தேன் உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல இல்ல நான் ஒண்ணு இல்ல என்ன நீ இல்ல நான் இல்ல எப்படி நீ உன்னை தீஞ்சு போற நூடுல்ஸ் சொல்லலாம் அது விட்டுலாம்டா இவன் மலக்குரங்கா எந்த மலையிலயும் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த விட்டுறா அதையும் விட்டுறலாம் என்னப்பா ஏஞ்சல் ஜெபிக்கிற இவ பாம்பே பிரதேசியா அது உண்மையா இருந்தாலும் எப்படி நீ கரெக்டா சொல்லலாம் எது பிரதேசியா உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ராஜா இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா தம்பி அவன் வந்து டெவலப் ஏய் நீ என்ன பேசுனாலும் தூரத்துல இருந்தே நான் சொல்ல முடியும் கிட்ட வந்தா வாஸ்துவே சொல்லுவே என்ன சொல்வ உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சான் இல்ல உனக்கு எப்படி தெரியும் உண்மையிலேயே இருக்கா இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல மச்சி இருக்கடா அதுக்கு போய் பாய்சா ஏ லட்சுமி தானே தில்ல ஓய் எவடாய் எம்மாய்க்கு கூட மச்சம் தானே அவசரப்பட்டே அவசரப்பட்டே ஒருத்தர் அக்கா மேட்டிய பட்டி தொட்டிலாம் பரப்பணுமா இப்போ மச்சம் மெட்ர மும்பை பூரா பரப்பி டெலிகாஸ்ட் பண்ணிடுவானே யோசிக்க வேணாமா அந்த அக்கா மெட்ர என்ன கணவதி என்று கணவதி என்ன ஒருத்தர் இருந்தார் அந்த ஆள் அவனோட அக்காவை வச்சிருக்கானு விடியிருக்குள்ள உலகம் பூரா பரப்பணுமா அமெரிக்கா ஜனாதிபதிக்கே தெரியப்படுத்துறவே இவன் சாதாரண ஆள் இவனை நம்பி எதுவும் பேசாதீங்க முடியாது எப்படி எல்லாம் சீன் பண்றாங்க ஆமா கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு ஓஹோ சூப்பர் உதடுறா யாருக்கு நீதான்டா எனக்கா துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிடக்கு சூப்பர் உதடா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு உன் தொண்டைக்குள்ள ஐஸ்கிரீம் போறது கண்ணாடி மாதிரி தெரியுது இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போய்கிட்டு நிஜமாடா நான் நம்ப மாட்டேன் என் தொண்டையை பத்தி எனக்கு தெரியாது என்ன வேடியா சத்தியமா சொல்ற இவன பார்த்துதா சொன்ன எவ்வளவு அழகா இருக்கான் பாரு கழுவி விட்டு போறியாமா இந்த அப்ரோச் ரொம்ப புடிச்சிருக்கு பணம் ஏதாவது வச்சிருக்கியா பத்து நயா பைசா கிடையாது சரி பில் கொடுத்துட்டு வந்துரு இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா
செல்போன். என்ன நடு ரோட்ல கிடக்கு? ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ? தொட்டவன வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டம்னா? ஆத்தி வேணாம் சாமி, ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம். ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது. ஹலோ ஏடி பைசி, ஹலோ யாருங்க போன்ல நல்லா சிரிக்கிறீங்க? ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். உங்க கையில இருக்கிறது என்னது? உங்கதான். அதே ரோட்ல போட்டீங்க. நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன். அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க. அப்படின்னா என்ன? என்னங்க அதே டெண்டர்ல துப்புறீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ அதான், நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னோன்னு எனக்கு தெரியல. ஆமா, உங்க பேர் என்ன? மும்தாஜ். ஓ மும்தாஜா? ஓ வயசு என்ன? 18. எனக்கு 27. நான் உன்னை பாக்கணுமே. பாத்துட்டு மட்டும்தான் போவியா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கற? உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். சரி, முதல்ல எங்க பாக்கணும் சொல்லு. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன புதர் இருக்கு. புதருக்குள்ளா இருக்கு? அதுலதானே நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும். அப்படியா? அப்ப நான் வர்றேன் வர்றேன் வர்றேன். பாய். இவன் நம்பி புதருக்குள்ள ஒரு நாள் ஊரா உட்கார்ந்து இருக்கு. பேண்டுக்குள்ள ரெண்டு பாம்பு போனது அமைச்சான். ஹலோ. கொத்தோடு குழலாட ஆட ஆட. கொத்தோடு குழலாடவா? ஆமா, யார் பாடுறது? நான் தான் மும்தாஜ் கண்ணா. நீ தானா? என்ன பேசாத, அன்னைக்கு வரேன் சொல்லி ஏன் வரல? அன்னைக்கு விழுப்புரம் திருவிழாவில என் கழுத்துல கடந்துச்சு. ஏன்னா ஒரு கம்நாட்டு உருவிட்டு ஓடி போயிட்டோம். நேர்ல வர சங்கடமா இருக்கு. அப்படியா? அப்ப ஏன் செய்யணும்? அவன் தர்றேன், வாங்க. ஆஹா, அப்போ ஒண்ணு செய். உன் செயினை கழட்டி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுட்டு விருட்டுன்னு ஒரு சுத்தி சுத்தி நில்லு. நான் சரட்டுன்னு எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். கொத்தோடு குழலாட. என்ன செயினையும் காணா அவளையும் காணா? கலெக்ஷன்ல சரியா பாரு. ஓகேப்பா, பணத்துல கை வச்சா கை விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. ராஜா சொல்லு. என்ன சந்தேகப்பட்ட? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட. கெட்ட கோபம். கோபம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா? அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோபம்ன்ற? அதானா என்ன சார்? என்னடா கோபம்? தெரியாம சொல்ற பையன். இரு 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 இரு, போதும் பாட்டு விடு. சரி சொல்லு. ஹலோ, யார் பேசுறது? ஆஸ்பத்திரியில இருக்கோம். ஐயோ, ஏன்? 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம். 9வது நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 கேக்குறாங்க டாக்டர். என்ன, எல்லாமே 9வே இருக்கு? அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 ரூபா இருக்கு. வசூல் பண்ண பணத்துல வேணா 9 நேரம் எடுத்துக்கிட்டு 9 நிமிஷம் நான் அங்க இருக்கேன்னா. சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன். என் செல்ல குட்டி, சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா கொஞ்சம் வண்டி எடுவாமா? சக்தி ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணிட்டு போ. என்ன டிரைவர் மாதிரி தெரியறானே? ஏப்பா நான் அப்படியே சொன்னேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா. நான் அப்படி பழகலையே. எங்கிருந்து பேசுற? எங்கயோ இருக்கேன். பணம் கொண்டு வந்தீங்களா? ஐயோ, பணத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு லாபிலேயே அலைஞ்சிட்டு இருக்கேன் டார்லிங். அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஆஸ்பத்திரி கவுண்டர் பக்கத்துல என் கருப்பு பேக் இருக்கு, அதுல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும்.
ना अलगर द नी पाको कुड़ा दिन सोल्यूर कर ना ये पना अलग तक ट्रक आधा पाता नी यो अलग आधा पाकर सकती ये न किल्ला मुम्मे नी अनबाला सुनामी मारी पोंगी अलीर डिचला अप पोड़ ये दे पालत तो पोड़ यका போய்ட்டாளா பயப்படாதீங்க மேடம் அண்ணன் யார் தெரியுமா சும்மா சொலட்டி அடிக்கிற யானை நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல மத யானை உட்கார்ந்து பேசுவோமா யானை எல்லாம் உட்கார வச்சு பேசிறதுக்கு இது ஒரு ஜூ இல்ல இங்க நின்னுட்டு பேசுறீங்கல இந்த பேச்சல நான் கேக்கணுமா அது வந்து ராஜா தெரியுமா ராஜா யார் இல்ல ராஜாவா உங்கள கூட்டி கொண்டாந்து இந்த வீட்ல வச்சிருக்காரே அந்த புண்ணியவ ராஜா எங்க ஊராகமேல நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்டாரு வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போங்க முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும் எது நான் எதுக்கு வரணும் ஒரு மரியாதை இதா மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா இல்ல அப்ப இதுக்கு பரியாதை கேட்டு வாங்க இந்த பாருமா தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தயவுல தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பத்தியா அந்த மரியாதைக்கு தான் அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா நீ கூப்பிடுவியா அத எப்படி முடியும் பின்ன இதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற நான் என்ன எழுச்சு வையா திங்காத கேட்டதுக்கு பதில் சொல்லு திங்கிறனா இந்த பா இப்படியே பேசிக்கிட்டே வெட்டி குத்துற முடியும் நீ வர வேணாம் இப்போதைக்கு இங்க வந்து உன்னை விருந்து கூப்பிட இப்ப வராதங்க சரி வா அட முடிவு பண்ண நீ யாரு டா 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 என்னடா இது இந்த பாருமா நீ வந்தா வா வரடி போ நான் வருவேன் இத நான் வந்தேன்னு சொல்லிக்கலாம்ல ஏ பாம்பு சொன்ன கேட்க மாட்டியா இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள் வாங்க அம்மில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லி காண்டா ராஜா டோட்டல் மும்பையே போகல சும்மா அப்படியே மிதக்கணும் எங்க நீ ஒரு கிளாஸ் போடு போடட்டுமா போடா பார்க்கலாம் அண்ணா 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 ஊர்ல நடந்தத சொல்லுங்க அண்ணா அதெல்லாம் கக்கற அதெல்லாம் கிளறாத அண்ணா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா ஏய் சொன்னா தாங்க மாட்டீங்கடா அண்ணா அண்ணா உங்க பிளாஸ் பேக்க சொல்லுங்க அண்ணா சொல்றேன்டா சொல்றேன்டா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலு உசுறு அந்த நாலு உசுறையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவிடாரு பாவி நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்ன என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா இந்த சம்பவத்துல இருந்து நான் மனுஷன் கிடையாது உலகாரே மிருகம் டேய் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நான் பாக்குறதுக்கு தான் கேனே ஆனா உள்ளுக்குள்ள யானை மத யானை வீர சமய பார்க்க வந்த அவட வர சொன்னாரு ஆமா இங்க என்ன விசேஷம் ராஜு பசங்களுக்கு சரக்கு பத்தலை தேங்க்யூ ஆமா என்ன கேட்டீங்க என்ன விசேஷம்னு கேட்டேன் ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையா உனக்கு பர்த்டேன்னு சொல்லுண்டா இல்ல பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு பர்த்டேன்னு தெரியல விஷ் பண்ணுடி என்ன யாருக்காவது பர்த்டேவா ராஜு பசங்க ஆட்டுக்கால் சூப்பர் வந்து ஒத்த கால நிக்கிறானுங்க நீ என்ன பண்ற அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா ஆமா யாருக்கு இப்ப வந்துட்டு போனானே யானை அவனுக்கு ஓஹோ அப்ப நான் கிளம்பட்டுமா நான் கிளம்பட்டுமா ராஜு ராஜு காலையில இருந்து எங்க போன நீ
கிளம்பட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யாரை தேடி வந்ததா சொல்லுங்க. இவரை தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே. காப்பி இல்லம்மா, பால். என்னது பால் பச்சையா இருக்கு? எச்ச பால தான் குடிக்கப்படாது, பச்சை பால குடிக்கலாம். குடிங்க அப்பாடா. பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிக்க போறாங்க. என்னது பாங்க? ஆமாமா, நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம், நீ ஒரு வாய் குடிவே. ஐயோ, உடஞ்சு போச்சே. நம்ம ஜர்னல் எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டாலதான் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கே போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன் நீ? சரியே. பின்ன என்ன ஊர் அது? ஓல்ட் வில்லேஜ், குக் கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கற மாதிரி ஏதாவது ஒரு பிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யார பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி எழுதிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன, வீசுதா இல்லையா? சரிங்க, வாங்க. வரமாட்டேன், அங்க இருந்தே சொல்லு. வாரா சார். உங்களுக்கு சொந்த ஊர் அது? கொட்டாம்பட்டி, பக்கத்துல சொட்டாம்பட்டி. உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லங்க. அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ, ரோடு இல்லன்னா பஸ் போக முடியல. சரி, ரேடியோ இருக்கா? யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடே, ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு. இருக்கா இல்லையா? இருக்கு. கருணா இல்ல, ஜென்டில்மேன். போடா. ஜெய் ஹிந்த். போ போ, மத யானைக்கே இல்ல. அப்ப நான் வேடிக்கை போடா. அம்மா யானைய தள்ளி விட்டு. வணக்கம். டேய், நம்ம ஊர் கோவில் திருவிழாவ இந்த மத யானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் அந்த சரி, வெட்டிப்பட அந்த சரி, எல்லா பேரும் வந்துதான் ஆகணும். இது இந்த மத யானையோட உத்தரவு. என்ன என்ன ஒருவேளை காணா எங்க போன? என்ன இப்படி வர்றாங்க? அத ஓடிட்டாங்களா? ஐயோ, எப்படி 100 150 மேலுக்கு மேல பாப்பிடுறீங்க? ஆளுக்கு கை வச்சானா எலும்பு கூட தராது. என்ன நேர போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேலை அது மாதிரி ஓடலப்பா. பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கேயே இருந்திருக்கலாம். அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும். நீ 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 அண்ட கொட்டமணி மதையான ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால 4 உயிரை கொண்டே அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி. நான் கந்தசாமியா? நீ எந்த உத்தர சொல்ற? சொல்றியவா? 4 ஆட்டை கொண்டேன, மாட்டு பேர அத்தண்டா சொன்னேன். ஐயா, என்னைக்கோ கொண்டு 4 ஆட்டை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? சரி, அது போட்டோம். அத நான் கொல்லாட்டினாலும் நீ வச்சிருந்திருப்பியா? நீ கொண்ணு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படிதான் மேஞ்சி இருப்பேன்? 4 ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த 4 40 ஆக்கி, அந்த 40 400 ஆக்கி, அந்த 400 4000 ஆக்கி, இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயிப்பண்டா. அதுல போய் மண்ணெள்ளி போட்டேடா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் அதாரி, எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இவங்களா? இந்த 4 உசுறு மேட்டர் சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமையா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ? தெரியறதுக்குள்ள குட்டி போடுவான். டேய், எல்லாரும் எங்கூட ஊர் கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இதை விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும், அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கித்தப்பாயிரம். எக்கித்தப்புனா 4 40000 டா. அனே 3 35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலை ஆயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க, என்ன மேட்ரு? 4 உசுர கொண்டேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏண்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா, 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு கொலையாரா? அத திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொண்டுட்டேன் 4 உசுர கொண்டுட்டேன்னு எங்களை கையை காலெல்லாம் அமுக்க வச்சு
குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வச்சிட்டியாடா? அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்திரில எழுப்பி பேடு பாக்க வச்சு முதுகெல்லாம் கழுவிட சொன்னா இவன்? தேவலனா கழுத்துறதுக்குங்க? ஏன் கழுத்துயா?